ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கு நாம் ரொம்பவே வித்தியாசமான ஹாரர் மிஸ்ட்ரி கலந்த ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோடு ரெடி ஆகிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2005 ரிலீஸ் ஆன வாய்ஸ். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒப்பனிங்கில் ஒரு ஹை ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் மியூசிக் ரூமில் உட்காந்து பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பேர் யாங். அவள் பாட்டு பாடும்போது கூட சேர்ந்து யாரோ பாடுற மாதிரியே இருக்கு. பாடி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சியோமின் உட்காந்துருக்கான். நீ தான் என் கூட பாடினியான யாங் கேட்கும்போது, நான்லாம் பாடலை, ஆனால் நீ பாடின பாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், உனக்காக 1.5 மணி நேரமாக இங்கே தான் உட்காந்துருக்கேன், வீட்டுக்கு போகலாமான்னு சியோமின் கேட்குறான். யாங் உடனே, வீட்டுக்கு போனால் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃபேவரட் சாங் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன், அதனால நீ வீட்டுக்கு கிளம்ப, நான் அப்புறமா வரேன்னு சொல்லி சியோமினை அனுப்பிடுறா. சரின்னு சியோமினும் வெளியே வந்துடுறா. அவள் திரும்பி பார்க்கும்போது மியூசிக் ரூம்குள்ளே யாரோ ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கான். ஆனால் அப்போதைக்கு அவள் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கலை, அங்கேருந்து கிளம்பிடுறா. அதே நேரம் மியூசிக் ரூம்குள்ளே யாங் பாடிட்டு இருக்கும்போதே மறுபடியும் அவ கூட சேர்ந்து யாரோ பாடுற மாதிரி இருக்கு. சியோமின் நீ இன்னும் கிளம்பலையான்னு கேட்டு திரும்பி பார்க்குறா. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. யாங் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் முகத்துக்கு பக்கத்தில் ஒரு கொடூரமான உருவம் தெரியுது. பயத்தில் அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த உருவமும் அவளை விடாமல் துரத்திட்டே இருக்கு. காரிடரில் நிற்கும்போது சடனாக ஒரு மியூசிக்கல் நோட்ஸ் இருக்கக்கூடிய பேப்பர் அப்படியே காற்றுல மிதக்க ஆரம்பிக்குது. யாங் பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த பேப்பர் பறந்து வந்து அவள் கழுத்தை கிழிச்சிருது. இதோட யாங் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அவள் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட உருவம் லைட்டாக தெரியுது. யார் இந்த பொண்ணு, இவ ஏன் என்ன கொன்னான்னு நினச்சிட்டே யாங்க அங்கேயே செத்து போயிடுறான். ஆனால் அடுத்த சீனில் யாங் மியூசிக்கல் ரூம்லேருந்து கண்ணு முழிக்கிறான். கழுத்தெல்லாம் தொட்டு பார்க்கும்போது அவளுக்கு எதுவும் ஆகலை. ஒருவேளை இதெல்லாம் கிட்ட கனவு போலன்னு யாங் நினச்சிட்ருக்கான். ரூமை விட்டு வெளியே வந்தோடனே ஒரு டீச்சர் க்ராஸ் பண்ணுறாரு. யாங் குட் மார்னிங் சொன்னால் அவர் திரும்பி கூட பார்க்கல, அவர் பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்காரு. அப்போன்னு பார்த்து சீலிங்லேருந்து வேற தண்ணி சொட்டிகிட்ருக்கு. யாங் அவ மேலே விழுந்துடுமான்னு பார்த்துட்டு இருக்கும்போதே யாங் உடம்பு வழியாக பாஸ் ஆகி அந்த தண்ணி கீழே போயிட்டு இருக்கும். என்னடா நடக்குது இங்கே, ஒன்றுமே புரியலேன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே ரெண்டு பொண்ணுங்க அந்த வழியாக போகிறாங்க. ரெண்டு பேருமே யாங் உடம்பு வழியாக தான் பாஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நேராக கிளாஸுக்கு வந்து அங்கே இருக்க அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசலான்னு ட்ரை பண்ணுறாள். ஆனால் யாருக்குமே இவ பேசுறது கேட்கவே இல்லை. சரி ஓகே, இதெல்லாம் வெறும் கனவு தான், நம்ம கண்ணை முடிச்சோன்னா இதெல்லாமே சரியாக போயிடும்னு யாங் தனக்குள்ளே சொல்லிட்டு வரா. கரெக்டாக அங்கே சியோமின் ஸ்கூலுக்குள்ளே வரதை பார்க்குறான். அவகிட்ட பேசலான்னு வேகமாக ஸ்கூலை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறா. ஆனால் எத்தனை டைம் போனாலும் யாங்கால் ஸ்கூலை விட்டு வெளியே வரவே முடியலை. பயத்தில் பயங்கரமாக கத்துறா. இந்த சவுண்டு சியோமினுக்கு மட்டும் கேட்குது, ஆனால் அவள் கூட வந்த பொண்ணுங்களுக்கு கேட்கலன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சியோமின் கிளாஸுக்கு வந்து பார்க்கும்போது யாங் அங்கே இல்லை. சரின்னு கால் பண்ணி பார்க்குறா, அவள் காலையுமே அட்டன் பண்ணலை. அதே நேரம் மியூசிக் ரூமில் இருக்கக்கூடிய யாங்கோட ஃபோனை அவளோட மியூசிக் டீச்சர் கொண்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சியோமின் நேராக அவள் கிளாஸ் டீச்சர்கிட்ட போய், யாங் ஸ்கூலுக்கு வரலை, கால் பண்ண அட்டன் பண்ணலை, என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்கான். அவரும், இன்றைக்கி யாங் அம்மாவோட நினைவு நாள், இப்போ தான் அவள் அப்பா கிட்டே பேசினேன், மேபி அவள் அங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு. ஆனா அவ சொல்லாம போக மாட்டாளேன்னு சியோமின் யோசிச்சுட்டு இருக்கும் போதே யாங் ஸ்டாஃப் ரூம்குள்ள வரா. சியோமினோட பேரை சொல்லி கூப்பிடும் போது அவளுக்கு யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கு. ஆனா உருவம் தான் கண்ணுக்கு தெரியல. என்னவா இருக்கும்னு குழப்பத்தோட சியோமின் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. அதே நேரம் யாங் அவள் கழுத்தை கிழிச்சா அந்த மியூசிக்கல் நோட் பேப்பரை மட்டும் அவள் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறான். இப்போ அப்படியே சியோமினை பார்த்தோன்னா அவள் ஸ்கூல் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கா. அன்னைக்கு பேசுறதுக்காக அவள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக அவளோட ப்ராட்காஸ்டும் ஸ்டார்ட் ஆகுது. இதை கேட்ட யாங் நேராக அந்த ரெக்கார்டிங் ரூமுக்கு போகிறான். சியோமின், நான் இங்கே தான் இருக்கேன், நான் பேசுறது கேட்குதா, உன்னால் என்னை பார்க்க முடியுதான்னு யாங் கேட்டுட்டு இருக்கான். என்னடா இது, சவுண்டு மட்டும் கேட்குது, யாரையும் காணோன்னு சியோமின் பயத்தில் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான்.
வேகமாக அவளை தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு கூட இருந்த எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஹியாங் மறுபடியும், சியாமின் என்னை மன்னிச்சுடு, எனக்கு வேற வழி தெரியல, உன்னால மட்டும்தான் நான் பேசுறத கேட்க முடியுது. நேத்து நீ கூப்பிடும் போதே நானும் கூட வந்திருக்கணும், வராதது ஏன் தப்புதான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா சியாமின் இன்னமும் பயத்துல நடுங்கிட்டே இருக்கா. ஹியாங் உடனே சியாமினோட ஃபேவரட் பாட்டை அவளுக்கு பாடி காட்டா. ஆனா அப்ப கூட, எனக்கு கண்ணை திறக்க பயமா இருக்கு, ஒருவேளை நான் திறக்கும் போது நீ இல்லனா என்ன பண்ணுவேன்னு சியாமின் கேட்டுட்டு இருக்கான். ஒரு வழியா சியாமின் கண்ணை திறந்து வெளியே ஏஞ்சி வரா. நீ யாங்கன்றத நம்புறேன், ஆனா நீ செத்து போயிட்டன்றத என்னால் நம்ப முடியல. மேபி நீ இன்விசிபிளா இருக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சியாமின் பேசிட்டு இருக்கா. இத பாக்குற மத்த பொண்ணுங்கெல்லாம் சியாமின் தான் தனியா பேசிட்டு இருக்கதா நினைக்கிறாங்க. அதனால வேற எங்கேயாச்சும் தனியா போய் பேசலாம்னு சொல்லி ஸ்கூலுக்கு வெளியே கூட்டிட்டு போறா. ஆனா ஸ்கூல்ல விட்டு என்னால வெளியே வர முடியாதுன்னு யாங் சொல்லிட்டு இருக்கோம். அதனால ரெண்டு பேருமே ஸ்கூலோட பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. உனக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா, நீ அந்த பொண்ணோட முகத்தை பாத்தியான்னு சியாமின் கேக்கும்போது, எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, அந்த பொண்ணோட முகத்தையும் பார்க்கல, லிப்ட் கிட்டதான் நான் மயங்கி விழுந்துட்டேன்னு யாங் சொல்லிட்டு இருக்கோம். அப்பதான் சியாமினுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. முன்னாடி நாள் யாரோ மியூசிக் ரூமுக்குள்ள போற மாதிரி பாத்திருப்பால, அது தன்னோட மியூசிக் டீச்சர் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க மேல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல, ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு யாங் சொல்லிட்டு இருக்கான். ஆமா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அதுதான் எனக்கு டவுட்டேன்னு சியாமின் சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய பிளம்பர் ஒருத்தரங்க வந்துடுறாரு. அவர் கண்ணில் படாம சியாமின் நைஸா எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறா. அவளுக்கு மியூசிக் கிளாஸ் போயிட்டு இருக்கு. மியூசிக் டீச்சர் கிட்ட யாங் வரலன்ற விஷயத்த சொல்லி பாக்குறா. ஆனா அவங்க எதையுமே பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல. இப்ப அப்படியே சின்னதா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சியாமின் யாங் ரெண்டு பேருமே பேஸ்மெண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் மியூசிக் டீச்சர் புதுசா அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்க ரொம்பவே நல்லா பாட்டு பாடுவாங்க. ஆனா சடனா த்ரோட் கேன்சர் வந்தனாலதான் அவங்களால பாட முடியாம போயிருக்கு. அதிகமா பாடுனா வாய்ஸ் போயிடும் டாக்டர் சொன்னனாலதான் அவங்க மியூசிக் டீச்சரா ஜாயின் பண்ணிருக்கிறதா சியாமின் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அப்படியே பிரசன்ட்டுக்கு வராங்க. மியூசிக் கிளாஸ் முடிஞ்சோடனே சியாமின் டைரக்டா மியூசிக் டீச்சர் கிட்ட போய் யாங்க பாத்தீங்களான்னு கேக்குறா. ஆனா அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்கிருந்து ஏஞ்சி போயிடுறாங்க. சியாமினும் வெளியே வந்துடுறா. யாங் எங்க இருக்கான்னு தெரியாம அவ பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே வரா. கரெக்டா அப்போன்னு பார்த்து ப்ராட்காஸ்டிங் ரூம்ல அவளோட கிளாஸ்மேட்டான ஜிஸோன்ட பொண்ணை பாக்குறா. இங்க என்ன பண்றேன்னு சியாமின் கேக்கும் போது, எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, அதான் வந்தேன்னு ஜிஸோ சொல்லிட்டு இருக்கா. இதோட அவளும் புரியாத மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் யாங்கோட கண்ணுக்கு ஸ்கூல்ல இன்னொரு பொண்ணோட ஆவி தெரியுது. ஆனா அது யாருன்னு சரியா பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணோட ஆவி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. அப்போ யாங்கோட கண்ணுக்கு அவளோட பாஸ்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்த டைம்ல சீக்கிரமா படிச்சு முடிச்சுட்டு அவங்க கூடவே இருந்து உங்களை பார்த்துப்பேன்னு யாங் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா மியூசிக் டீச்சரை தான் யாங் தன்னோட அம்மாவா நினைச்சிருக்கான். இதோட சியாமனுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு. யாங் பக்கத்துல உட்காந்து எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சியாமின் உடனே, இன்னைக்கு நைட் நான் உன் கூடவே ஸ்டே பண்றேன், என் அம்மா கிட்ட நான் உன் வீட்டுல ஸ்டே பண்ண போறதா சொல்லிட்டு வந்துடுறேன் சொல்றான். அதே போல சியாமின் ஃப்ரெண்ட்ஸை நம்ப வைக்கிறதுக்காக ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வந்துடுறா. யாங் மட்டும் தனியா பேஸ்மெண்ட்ல பயந்து போய் உட்காந்துருக்கான். அப்போன்னு பார்த்து பேஸ்மெண்ட்டுக்குள்ள யாரோ வரக்கூடிய சவுண்டு கேக்குது. யாங்க்கு பயம் அதிகமாகிட்டே இருக்கு. பார்த்தா அவளோட மியூசிக் டீச்சர் தான் ரொம்பவே வித்தியாசமா அவ முன்னாடி நிக்கிறாங்க. யாங் பயந்து போய் கத்தேர்றா. கரெக்டா அப்போன்னு பார்த்து சியாமினும் ஸ்கூலுக்குள்ள வந்துடுறான். வெளியே ஓடி வந்த யாங் கிட்ட என்னாச்சு, ஏன் கத்துனன்னு கேட்டா, மியூசிக் டீச்சரை பார்த்தேன்னு யாங் சொல்லிட்டு இருக்கான். சரின்னு ரெண்டு பேரும் மியூசிக் ரூம்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா யாங்கோட போனை அவளோட மியூசிக் டீச்சர் உடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சியாமின் நிக்கிற இடத்துல வேற ரத்தமா இருக்கு. என்னன்னு பார்த்தா மியூசிக் டீச்சர் தூக்க மாட்டி சூசைட் பண்ணிருக்காங்க. உடனே இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மியூசிக் டீச்சரோட பாடியை ரெக்கவர் பண்றாங்க. அதே நேரம் சியாமினோட அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவளையும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோட அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் மியூசிக் டீச்சர் ஒரு லெஸ்பியன். அது மட்டும் இல்லாம யாங் வேற ரெண்டு நாளா ஸ்கூலுக்கு வரல, கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட சியாமின் கடுப்பாகி ஸ்கூல் டெரஸ்க்கு வரா.
கரெக்டா அந்த இடத்துல ஜிசோ நின்றுட்டு இருக்கான். ஜிசோ டக்குன்னு யோங் இறந்து போயிட்டா தானே கேட்டுறான். இத கேட்ட சியோமின் உனக்கு எப்படி தெரியும் கேக்குறான். சின்ன வயசுல இருந்தே என்னால மத்தவங்க கேட்க முடியாத வாய்ஸ் கேட்க முடியும், அது இறந்து போனவங்களோட வாய்ஸ்னு ஜிசோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ இத பத்தி ஏன் என்கிட்ட முன்னாடியே கேட்கலன்னு சியோமின் கேட்கும் போது இது என்னோட வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஜிசோ அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் யோங் மறுபடியும் அந்த மியூசிக் ரூம்குள்ள போறான். அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. முன்னாடி நாள் அவங்க அந்த ரூம் குள்ள வரும்போது ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். அந்த பாட்டை அவளும் மியூசிக் டீச்சரும் ஒன்னா சேர்ந்துதான் பாடியிருப்பாங்க. உடனே இந்த விஷயத்த சியோமின் கிட்ட சொல்றா. சாகரத்துக்கு முன்னாடி அவங்க ஏன் அந்த பாட்டை கேட்கணும்னு சியோமின் கேட்கும் போது, ஏன்னா எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு யோங் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என் காதுக்கு எந்த பாட்டும் கேட்கல, செல்லோ வாசிக்க கூடிய மியூசிக் மட்டும்தான் கேக்குதுன்னு சியோமின் சொல்லும் போது, கண்டிப்பா அந்த இடத்துல வேற யாரோ இருந்திருக்காங்கன்னு யோங் சொல்றோம். உடனே இந்த விஷயத்துல ஹெல்ப் கேட்கறதுக்காக சியோமின் ஜிசோ கிட்ட போறா. ஆனா அவ வழக்கம் போல எந்த ஒரு சரியான பதிலையுமே சொல்லல. இறந்தவங்க கூட க்ளோஸா இருக்கவங்களால மட்டும்தான் அவங்களோட வாய்ஸ கேட்க முடியும். ஒருவேளை நீ அவளை மறந்துட்டீனா அவளோட வாய்ஸ் உனக்கு கேட்காது, அவளை உன்னால பார்க்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க கேட்க சியோமினுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அவ கிளாஸ்ல இருக்க டைம்ல யோங் தனியா காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணோட ஆவி அவ கண்ணுக்கு தெரியுது. ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. எலிவேட்டர் கிட்ட வந்தோடனே அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுறா. அதே நேரம் எலிவேட்டருக்கு பதிலா அங்க மியூசிக் ரூம் தான் யோங்கோட கண்ணுக்கு தெரியுது. சரின்னு உள்ள போய் பார்த்தா யோங்க்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியுது. மியூசிக் டீச்சரால ரொம்ப நேரம் பாட முடியாதுன்றனால யோங்க கூப்பிட்டு பாட வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணோட உருவமும் தெரியுது. இதோட அந்த பாசின் அப்படியே மறைஞ்சு போயிடுது. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோங்க சியோமின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணை நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனோன்னு யோங் கேட்கும் போது, கண்டிப்பா கிடையாது, நீ ரொம்ப நல்லவன்னு சியோமின் சொல்லிட்டு இருக்கான். நீ நல்லா பாட்டு பாடுறேன்னு உன் மேல பொறாமையா இருக்குமோன்னு சியோமின் கேட்கும் போது, நான் அந்த அளவுக்கு நல்லா பாடுறேனான்னு யோங் கேட்டுட்டு இருக்கான். ஆமா, உன் வாய்ஸ ரெக்கார்ட் பண்ணி நான் ப்ராட்காஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்குள்ளதான் இப்படியெல்லாம் ஆங்கிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு சியோமின் அங்கிருந்து ஏஞ்சி போயிடறோம். அப்போன்னு பார்த்து சடனா யோங்கோட காதுக்கு யாரோ பாட்டு பாடக்கூடிய சவுண்டு கேக்குதுன்னு சொல்றோம். உடனே அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிட்டு யோங் நடக்க ஆரம்பிக்கிறா. அவ பின்னாடியே சியோமின்னும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து அங்க இருக்க எலவேட்டர் வேற ஓபன் ஆகுது. ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. சியோமினோட காதுக்கு எந்த பாட்டுமே கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். எலவேட்டர் ஓபன் ஆகும் போது அங்க பேஸ்மெண்ட் தெரியல, அதுக்கு பதிலா ஒரு இருட்டான இடம் தான் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர வர சவுண்ட் அதிகமாகிட்டே இருக்கு. யோங் காதை மூடிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இத பார்த்த சியோமின் பயத்துல அங்கே மயங்கி விழுந்துடுறோம். இதோட யோங் இறந்து மூணாவது நாள் ஆகுது. சியோமின் நடக்கக்கூடிய விஷயங்களை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஜிசோ வரும். யோங் இறந்து போயிட்டானா அவளோட டெட் பாடி எங்க போயிருக்கும்னு ஜிசோ கேக்கும் போது, யோங் இன்னும் சாகல, அவளுக்கு வேற ஏதோதான் ஆகிருக்குன்னு சியோமின் சொல்லிட்டு இருக்கான். சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம், யோங்க்கு என்னதான் ஆச்சு, அவன் உன்கிட்ட எதுவும் சொன்னாலான்னு கேட்கும் போது, எலவேட்டருக்கு முன்னாடி அவ மயங்கி விழுந்துட்டா, அதுக்கப்புறம் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னதா சியோமின் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ஜிசோ உடனே, பேய்ங்க என்னைக்குமே உண்மையதான் சொல்லுன்னு கிடையாது, அதுங்களுக்கு எதை ஞாபகம் வச்சுக்க விருப்பம் இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க என்னைக்குமே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறோம். இவங்க பேசிக்க கூடிய எல்லாத்தையுமே யோங்கும் மேல நின்னு பார்த்துட்டே இருக்கான். நேரா சியோமின் கிட்ட போய், ஜிசோ உன்கிட்ட என்ன சொன்னா, எனக்கு அவளை பிடிக்கல, அவ கூட ரொம்ப பேச்சு வச்சுக்காதன்னு யோங் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டு சியோமின் கோவமா அங்கிருந்து வெளியே வந்துடுறா. கரெக்டா அப்போன்னு பார்த்து ரெண்டு டீச்சர்ஸ் யோங்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. யோங்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு எலிவேட்டருக்குள்ள போறோம். அவங்க பேசிக்கும் போதுதான் தெரியுது, இதுக்கு முன்னாடியே ராங்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு எலிவேட்டருக்குள்ளே சூசைட் பண்ணிருக்கான். சோ அந்த பொண்ணோட ஆவிதான் இத்தனை நாளா யோங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. யோங் இத பத்தி ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே டக்குன்னு எலவேட்டர் பாதிலே ஸ்டக் ஆகுது. என்ன ஆச்சுன்னு சில பொண்ணுங்கெல்லாம் வேகமா ஓடி வந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா எலவேட்டர் மேல ஒரு டெட் பாடி விழுந்து கிடக்கு. அதுவும் அது யோங்கோட டெட் பாடி தான். இந்த விஷயம் கிளாஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரிஞ்சு சியோமினும் வேகமா ஓடி வந்து பாக்குறான். அவளால இத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து சில பொண்ணுங்க யோங்க நக்கலா பேசிட்டு இருக்காங்க.
கடுப்பான சியோமன்னு எல்லாருக்கூடையும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். கரெக்டா ஜிசோ நடுவுல வந்து தடுத்துறா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது, நீ சொன்னது கரெக்டு தான், யோங் என்கிட்ட முழு உண்மையும் சொல்லல, அவ எதையோ மறைக்கிற மாதிரியே இருக்குன்னு சியோமன் சொல்லிட்டு இருக்கான். இத கேட்ட ஜிசோ, நம்ம யோங்கோட வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாக்கலாம்னு சொல்றோம். இதோட அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சோடனே ரெண்டு பேரும் யோங் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறாங்க. யோங் அவ அம்மா கூட இருக்க போட்டோல அவங்க அம்மாவோட முகத்தை மட்டும் அப்படியே தனியா கட் பண்ணி எடுத்திருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யோங் தனியா பேஸ்மெண்ட்ல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். கரெக்டா அப்பான்னு பார்த்து அங்க யாரோ வரக்கூடிய சவுண்ட் கேக்குது. சியோமன் தான் நினைச்சு வேகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. சடனா அந்த இடத்துல அவளோட மியூசிக் ரூம் தெரியுது. அப்படியே பாஸ்ல நடந்த ஒரு கதையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல யோங் பாட்டு பாடிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு எலவேட்டர்ல இறந்து போனதா சொன்ன ராங்ன்ற பொண்ணு வரா. ஓ வாய்ஸ் அப்படியே அவங்க வாய்ஸ் மாதிரியே இருக்கு. தயவு செஞ்சு அவங்களை விட்டு தள்ளி இருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா யோங் ரொம்பவே கோவமா அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்றோம். இவங்க ரெண்டு பேரும் யார பத்தி பேசிட்டு இருக்காங்கன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். இதோட பாஸ் சீன் அப்படியே கட் ஆகுது. இப்ப அப்படியே சியோமனையும் ஜிசோவையும் காட்டுறாங்க. யோங் கூட நீ எப்படி ஃப்ரெண்ட் ஆனன்னு ஜிசோ கேட்கும் போது சியோமனும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறோம். யோங்க்கு 10 வயசு இருக்கும் போதே அவளோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அப்ப இருந்தே ஹாஸ்பிட்டல்லையும் வீட்லயும் மாத்தி மாத்தி யோங் தான் அவ அம்மாவை பாத்துக்கிட்டா. ஆனா சடனா ஒரு நாள் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அன்னையில இருந்துதான் நான் யோங் கூட ஃப்ரெண்டானு, ஆனா இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சியோமன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா உனக்காக தான் யோங் இன்னமும் இங்கேயே இருக்கா, நீ அவளை இக்னோர் பண்ணினா அவ தன்னோட உலகத்துக்கே போயிடுவான்னு ஜிசோ சொல்லிட்டு இருக்கான். இதோட யோங் இறந்து 4 நாள் ஆகுது. ஜிசோ சொன்ன மாதிரியே சியோமன் யோங் பேசுற எதையுமே காதல வாங்காம அவளை இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு லஞ்ச் டைம் ப்ராட்காஸ்ட்ல கூட யோங் இறந்து போன விஷயத்த சொல்லி அவளை என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சியோமன் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம யோங் பாடின ஒரு பாட்டை தான் அவ ரேடியோலயும் பிளே பண்றோம். யோங்குமே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. கடைசியா ஒரே ஒரு டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் ஏன் செத்தேன்னு கூட எனக்கு தெரியல, இந்த விஷயத்துல நீ மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சியோமன் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். சியோமனும் வேற வழி இல்லாம யோங்க ஹெல்ப் பண்றதுக்காக லைப்ரரிக்கு போறான். லைப்ரரியன் கிட்ட ராங்கோட பாட்டு பாடின சீடி எதுவும் இருக்கான்னு கேக்குறோம். அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா ராங்கோட வாய்ஸ் அப்படியே யோங்கோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம லைப்ரரியனும் ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மியூசிக் டீச்சரால பாட முடியாதுன்றனால அவங்க எப்பயுமே ராங்க தான் கூப்பிட்டு பாட வச்சிருக்காங்க. அதனால ராங்க அவங்கள ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் ஸ்கூலில் இருக்க பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ராங்க பயங்கரமாக புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சடனாக ஒரு நாள் அவள் லிஃப்ட்டுக்குள்ளே இறந்து போய் கிடந்ததா லைப்ரரியன் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சியோமன் யோங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் மியூசிக் டீச்சர் ராங் இறந்ததுக்கு அப்புறமா அவளோட இடத்துல யோங்க தான் வச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கனால மியூசிக் டீச்சருக்கு யோங்க பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ யோங் மேல இருக்க பொறாமையில தான் ராங்கோட ஆவி யோங்க கொண்டுட்டதா சியோமன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இப்ப இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இறந்து போன உன்னை என்னால் மறுபடியும் கொண்டு வர முடியாது, அதனால நீ உன்னோட உலகத்துக்கே போயிடுன்னு சியோமன் சொல்லிட்டு இருக்கோம். சியோமன் யோங்கோட நினைவுகள் எல்லாத்தையுமே மறக்க மறக்க யோங்கோட வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. இதோட சியோமனும் பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடுறோம். எலவேட்டர் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஜிசோவும் வரா. என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே சடனா ஸ்கூல்ல இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ராங்கோட உருவம் தெரியுது. பாய்ந்து போய் ஜிசோவும் சியோமனும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த உருவம் விடாம சியோமனை கொலை பண்ண ட்ரை பண்ணுது. கரெக்டா அந்த இடத்துக்கு யோங் வந்து காப்பாத்துறா. என் ஃப்ரெண்ட விடுன்னு யோங் கத்தக்கூடிய சவுண்டு ஸ்கூல்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் கேட்டுறது. பயத்துல எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. யோங் அந்த உருவத்தையே ஃபாலோ பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துல மறுபடியும் அவளுக்கு பாஸ்ட் லைஃப் கணக்கு தெரியுது. இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. பார்த்தா யோங்கோட அம்மா ஹாஸ்பிட்டல் பில்டிங் மேல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. நீங்க போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மா மேல இருந்து கீழே குதிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, யோங் தான்.
யோங்கால தான் அவளோட அம்மா சூசைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறது யோங்க்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, யோங்க்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது. அவளோட ஒரு பர்சனாலிட்டி ரொம்பவே நல்ல பொண்ணு. இன்னொரு சைடு அவள் மனசில் இருக்க கோபம் கஷ்டம் எல்லாமே சேர்ந்து அவள கிட்டவளாக மாற்றிருக்கும். சீன் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. யோங்கோட நெகட்டிவ் பர்சனாலிட்டி, உன் அம்மாவை நீ தான் கொண்டுட்டேன்னு யோங் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இல்லை, என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு யோங் சொல்லி பார்க்குறா. உன் அம்மாவை மட்டும் இல்லை, மியூசிக் டீச்சருமே ஒன்னால தான் இறந்து போனாங்கன்னு நெகட்டிவ் பர்சனாலிட்டி சொல்லுது. இந்த இடத்துல தான் இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா, யோங் இறந்ததுக்கு அப்புறமா சூயாங் கூட எப்படி பேசிட்டு இருக்காளோ அதே போல ராங்கும் இறந்ததுக்கு அப்புறமா மியூசிக் டீச்சர் கூட பேசியிருக்கா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மியூசிக் டீச்சருக்கு யோங்க பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால அவங்க ராங்க மறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராங்க பத்தின மெமரிஸ் அழிஞ்சு போறனால அவளோட குரலும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருக்கு. இதனால ராங் டைரக்டா ஒரு நாள் யோங் கிட்டே பேசியிருக்கான், என்கிட்ட இருக்கிறது இந்த வாய்ஸ் மட்டும்தான், தயவு செஞ்சு மியூசிக் டீச்சரை விட்டு தள்ளிடுன்னு சொல்லியிருக்கான். ஆனா யோங் எதையுமே கேக்குறதா இல்ல. மியூசிக் டீச்சர் இன்னொரு பொண்ணு கூட க்ளோஸா இருந்தாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல கோவம் வந்திருக்கு. ஸோ யோங்கோட நெகட்டிவ் பர்சனாலிட்டி அவங்கள பாட சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கு. இதனால அவங்களோட த்ரோட் கேன்சரும் அதிகமாகிருக்கு. இதெல்லாம் பார்த்தா ராங்க்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கு. மியூசிக் டீச்சருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் கோவத்தில் யோங்க அது கொலை பண்ணியிருக்கு. இதெல்லாம் கேட்ட யோங்க, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி காதை மூடிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. இது மட்டும் இல்ல, மியூசிக் டீச்சரை கொன்னது கூட நீ தான் அவளோட நெகட்டிவ் பர்சனாலிட்டி சொல்லிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா யோங் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவளோட பர்சனாலிட்டி ரெண்டா தான் பிரிஞ்சிருக்கு. அவளோட நெகட்டிவ் சைட் தான் மியூசிக் டீச்சரை கொன்ன இருக்கு. ஏன்னா தன்னோட சாவுக்கு ராங் தான் காரணம். ராங்க பழி வாங்கறதுக்காக தான் அவ மியூசிக் டீச்சரை கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம மியூசிக் டீச்சர் இறந்ததுக்கு அப்புறமா ராங்கோட ஆவி இந்த ஸ்கூல்ல விட்டே மறைஞ்சு போயிடுச்சு. இத்தனை நாளா யோங் பார்த்துட்டு இருந்தது அவளோட நெகட்டிவ் சைடு தான். மியூசிக் டீச்சர் இறந்து போனதுக்கு அப்புறமா ராங்கோட ஆவி எப்படி மறைஞ்சு போச்சோ, சியாமின் ஒன்ன மறந்து போனதுக்கு அப்புறமா ஓ நிலைமையும் இதான் சொல்லிட்டு யோங்கோட நெகட்டிவ் சைட் மறைஞ்சு போயிடுது. இதோட அடுத்த நாள் ஸ்கூல்ல காட்டாங்க. சியாமின் ஜிசோ கிட்ட பேசிட்டு இருக்கான். யோங் மறைஞ்சு போயிட்டா போல, அவளோட வாய்ஸ் எனக்கு கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத யோங் பார்த்துட்டு இருக்கான். ரொம்பவே சோகமா, அம்மா நான் யாருன்னு எனக்கே தெரியல, என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல, எனக்குள்ள இருக்க இந்த வாய்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடும், எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். அதே நேரம் கிளாஸ்ல இருக்க யோங்கோட டெஸ்க கூட கொண்டு போயிடுறாங்க. கரெக்டா அவளோட ஐபாட் அந்த டெஸ்க்குள்ள இருந்து கீழே விழுது. சியாமன் தான் அவளுக்கு அதை கிஃப்டா கொடுத்துருப்பா. அதை பிளே பண்ணி பார்க்கும்போது யோங் கூட சந்தோஷமா இருந்த மெமோரிஸ் எல்லாமே சியாமின் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. பயங்கரமா அழுதுட்டே யோங் கூட பேசுறதுக்காக சியாமின் பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி போறா. ஆனா யோங்கோட வாய்ஸ் எப்பயும் மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா யோங்கோட நெகட்டிவ் பர்சனாலிட்டி இன்னமும் அங்கேதான் இருக்கு. சியோமினை தேடிட்டு ஜிசோ பேஸ்மெண்ட்டுக்கு வரான். சியோமினும் ஜிசோவும் க்ளோஸா இருக்கிறது யோங்கோட நெகட்டிவ் சைடுக்கு பிடிக்காம ஜிசோவையும் அங்கேயே கொடூரமா கொண்டு போட்டுருது. சியோமின் இதை பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறோம். இதோட இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஒரு மாசத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சீன்ஸை காட்டுறாங்க. சியோமின் இந்த ஒரு மாசமும் நர்சிங் ஹோம்ல இருந்துட்டு இப்பதான் ஸ்கூலுக்கு வந்திருக்கா. ஆனா அவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னன்னு பார்த்தா யோங்கோட ஆவி முழுசா இப்ப சியோமினை ப்ரொசஸ் பண்ணிருக்கு. ஏன்னா அப்பதான் அவ கூட எப்பயுமே இருக்க முடியும்னு யோங்கோட ஆவி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கு. ஸோ கைஸ், இந்த சீனோட வாய்ஸ் படம் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே போல ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் 360.